எல்லாருக்கும் வணக்கம். இந்த காதல் என்பது கண்ணுக்குள்ள ஹார்ட் இருக்க எமோஜி, இல்லைனா எமோஜின்னு ஷார்ட்டா கூப்பிடலாம். என் பேர் கிருஷ்ணகுமார் ராம்குமார், ஷார்ட்டா கிச்சா ஃபைவ் ஸ்டார் கிருஷ்ணன் கூப்பிடுவாங்க, ஷார்ட்டா நீங்க கூப்பிடலாம். எனக்கு வந்து தியாகராஜன் குமாராஜா அவர்கள் வந்து காலேஜ் சீனியர், ஃபர்ஸ்ட் என்ன ரேக் பண்ணவர், அதையும் நான் சொல்லிடுறேன். அங்கேருந்து இப்போ வரைக்கும் விடல, அது வேற விஷயம். அதே ஸோ அவர் வந்து ஸ்கிரிப்ட் அமைச்சாரு. நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் டிவி ஆட்ஸ்லாம் பண்ணிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் அமைச்சாரு, அதே எனக்கு பெரிய ரொம்ப தேங்க்ஸ் சார், அது சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா என்ன நம்பி அது ஸ்கிரிப்ட் அமைச்சாரு படிடான்னு சொல்லி. ஸோ நான் படித்தேன், அது படிக்கும்போது படிச்சுட்டேன். இது வந்து ஒரு உமன் பிஓவியில் இருக்கிற கதை, ஒரு ஒரு பெண்ணின் பிஓவியில் இருக்கிற கதை. இது எதுக்கு எனக்கு அமுச்சு விட்டாரு, ஒரு பொண்ணு டைரக்டர் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் எடுத்து நேர்மையாக வந்துடும்ல, ஒரு தோணல், ஒரு ஆனஸ்ட்டாக தோணிடுச்சு. சரி, ஒரு பொண்ணு தான் டைரக்ட் பண்ணோம், சொல்லிடலாம் நம்ம, இது வந்து பொண்ணோட பிஓவின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் அடித்தோம். ஆமாம், அவங்க மத்தி மேமுக்கு தான் ஃபோன் அடித்தோம். அவங்ககிட்ட பேசும்போது, மேம் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இது அமேசான் ப்ரைம்னே, சரி அமேசான் ப்ரைமு, இது விட்டுடலாமா, இது விட வேணாமே அப்படின்னு ஒரு ஓரத்தில் அப்படி பிடிச்சி வச்சிருந்தது. இருந்தாலும் நேர்மை இல்லை, இல்லை இல்லை பொண்ணோட பிஓவி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, யாரெல்லாம் வேற யாரெல்லாம் டைரக்ட் பண்ணுறாங்க, பாரதி ராஜா சார் பண்ணுறாரு, என்னது பாலாஜி சக்திகள் சார் பண்ணுறாரு, அப்படியா ராஜமுருகன் சார் பண்ணுறாரு, ஐயோ இது இது சரி ஒரு பொண்ணோட பிஓவி தான், ஏன் இதை நம்மளே உள்ளே போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மியூசிக் யாரு, ஜிவி பிரகாஷ் சாரு, அப்புறம் சினிமாட்டோகிராஃபி நீரவ் சார் சொன்னோடனே, இல்லை இல்லை பொண்ணோட பிஓவியாக இருந்தால் என்ன, நம்மளே அதை பார்த்துப்போம் சொல்லி. ஐ மீன் ஐ ஹேட் டு டூ சம் ரீசர்ச், ஐ ஹேட் டு டாக் டு மை தி விமன் தட் ஐ நியூ லைக். அப்புறம் இதை எழுதுனவங்க ரேஷ்மா கட்டாலா, ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இது நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கலாக இருந்தால் கூட அதை வந்து கல்ச்சுரல் அடாப்டேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ முதல்ல அவங்க கூட தான் பேசினேன், இவரும் குமாரராஜன் வந்து ஆஃபீஸ்க்கு, அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஃபுல்லாக பேசி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க படத்தை, அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் ஃபீமேல் அசிஸ்டன்ஸ், அப்புறம் என் ஒய்ஃபு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் அவங்க எப்படி இந்த படத்தை பார்க்குறாங்கன்னு ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளே இறங்கினோம். ஸோ அது வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் அது நேர்மையாக அட்டம் பண்ணியிருக்கேன், அது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது காஸ்ட் யாருன்னு பார்த்தா ரித்து வர்மா சஜஸ்ட் பண்ணோம். ரித்து அவங்கள சஜஸ்ட் பண்ணோடனே இவங்க வந்து போத் ப்ரொடியூசர்ஸ் கேட்டாங்க, இது கரெக்டாக இருக்குமாடா அப்படின்னு சொல்லி. அது கரெக்டாக இருக்கிறதுக்காக அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போயிட்டு போட்டோஸ்லாம் எடுத்து எதெல்லாம் அந்த லுக்கு கரெக்டாக இருக்குமோ அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் சார். உண்மையை சொல்லுங்கள், ஏற்கனவே பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தானே சொன்னீங்க, இல்லை இதுக்காக போய் பார்த்தீங்களா? இல்லைங்க, இவங்க அவரே யோசிக்கிற கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். கன்ஃபியூஸ் இல்லைங்க, கரெக்டாக சொல்லணும்ல, இவங்களை எப்படிங்க தெரியாமல் இருக்கும், தெரியுங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தேன், நீங்களே ஏற்கனவே பார்த்து வச்சு இப்படி சஜஸ்ட் பண்ணிட்டீங்களா, இதுக்காக போய் பார்த்தீங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை இதுக்காகவும் பார்த்தேன். ஆ ஓகே ஓகே, நம்ம சொல்லும் போது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அதனால் போய் பார்த்து அப்புறம் அவங்களோட இந்தெந்த லுக்கில் இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சோடனே அவங்களும் ஐ மீன் சாட்டிஸ்ஃபைட். இவங்ககிட்ட அதை சொன்னேன் நான், ரித்துக்கிட்ட ஐ டோல்ட் யூ ரைட் லைக் தட் ஐ ஸ்க்ரீன். ஸோ அவங்ககிட்ட சொன்னேன், ஸோ ஐ ஆம் கிளாட் தட் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹர், ஷி இஸ் சச் அ டேலண்ட். அவங்கள வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண்ணாக தான் போர்ட்ரே பண்ணுவாங்கல்ல, இது பெண்ணோட பிஓவி ரித்து நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. யூ ஷுட் வாட்ச் இட் ஃபார் ஹர் அண்ட் சம்யுக்தா, பவன் அண்ட் அனிருத், இவங்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்ஸ்.